நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவினால் காலமானார். அவரது இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் கலந்து கொண்டு கண்ணீருடன் பிரியாவிடை அளித்தனர். தற்போதும் அவரது நினைவிடத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில், நேற்றைய தினம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரேமலதா விஜயகாந்த் நினைவிடத்திற்கு அன்னதானம் வழங்குவதற்காக வந்துள்ளார். அப்போது அங்கு வந்த ஒரு சாமியார், கேப்டன் எங்கும் போகவில்லை, உங்கள் மூத்த மகன் உருவில் உங்களுடன் தான் இருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். பின்பு தொடர்ந்து திடீரென அருள் வந்தது போல கேப்டன் குரலில் பேசிய அவர், என்னை பத்தி தெரியும்ல, இந்த ஏழை எளிய மக்களை விட்டுட்டு நான் எங்கே போகப் போகிறேன், பிரேமா பூவையும் பொட்டையும் எடுக்கக்கூடாது, உன் இதயத்தில் தான் நான் குடியிருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அதை கேட்ட பிரேமலதா ஒரு கணம் நெகிழ்ந்து கண் கலங்கியுள்ளார். இந்த மாதிரி நியூஸ் கண்ணியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.